கைஸ் ஸோ வெல்கம் பேக். ஸோ ஹோப் யூ கேட்ச் ஆல் ஃபைன். இது வ்ளாக் ஃப்ரம் மணாலி. ஆக்சுவலாக மணாலி வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணாலியில் விஜஸ் 500 நம்ம வந்து இதை வச்சுட்டு என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நம்ம வந்து லோக்கலில் கவர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ. பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் சீட் ஃபுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆளு டிக்கெட் சொல்லியிருக்கேன், அது ப்ரைஸ் 50 ரூபா. அது எப்படினு பார்ப்போம். அது பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடை இருக்குது. ஸோ நம்ம ஒரு கடை டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் வச்சு பார்த்து சொல்கிறோம். சாரி, 50 ரூபா ரெண்டு டீ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபுல் டிக்கி ப்ரைஸ் 50 ரூபா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்லாம் ஊற்றி அது மேலே மழையை போட்டு மேலே ஆனியன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது உடையமாக பாருங்கள், ஆயில் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. அது வந்து வந்து கூலான கிளைமேட்டுக்கு நம்ம சூடாக சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஆயில் நல்லா ரோஸ் போடுவாங்க, சரிங்களா. மேலே கோல்டன் கிறிஸ்பி சூப்பராக வந்துருக்கு. ஸோ ரோஸ் பண்ணி தான் கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் இங்கே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஸ்வீட் சாஸ் கம்மியாக ஊற்றுவாங்க. ஏன்னா சாஸ் சரியாக ஊற்றிட்டாங்க. ஸோ சாஸ் சரியாக ஊற்றுனா உங்களுக்கு இது டேஸ்ட் தெரியாது. ஸோ இஸ் குட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஃபுட்டில் வந்து 500 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆலு டிக்கி சாப்பிட்டோம், அடுத்து சிக்கன் ரொட்டி சாப்பிட்டோம், அடுத்து பாவ பஜ்ஜி சாப்பிடலாம். பாவ பஜ்ஜி 100 ரூபாய்ங்க. ஸோ நம்ம ஊருக்கு வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம்தான். பட் ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணுறது அப்படி தான், ரேட் அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க போடுற பாவ பஜ்ஜி வந்து மேக்கிங் பார்க்கலாம், பார்க்கலாம். அடு பாப்பாஜி வந்துருச்சு. ஸோ மேக்கிங் பார்த்துருப்பீங்க, அவங்க பட்டர்லாம் போட்டு பக்கவாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க கொடுக்குற சட்னிலையும் பாருங்கள், அது மேலே பட்டர் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பாப்பாஜிக்கு வந்து இந்த மாதிரி சட்னி கொடுப்பாங்க. ஸோ வந்து இது பார்த்து ரெட் சட்னி இருக்கும், இவங்க கொடுக்குற சில்லி சட்னி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பைசியான ஒரு சட்னி உங்களுக்கு. கிளைமேட்டுக்கு பகவாரு வந்தா 100 ரூபாய்க்கு 1, 2, 3, 5 பஜ்ஜி கிடைக்கும். 5 பண்ணு வெட்டி தான். ஸோ நல்லா பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு அடுத்த கடை பார்ப்போம். ரொட்டியும்
ஹலோ கைஸ், இப்போ லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஃப்ளாஷ் அடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 320 கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிக்கன் கறி வாங்கியிருக்கோம். இது சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 120. ஸோ வந்து 120க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக், கோக், டீ, ஸோ கிட்டத்தட்ட ஸோ 3 பீஸ் இந்த கருத்தி பீஸ் சேர்க்க வேணாம். ஸோ மொத்தம் வந்து கரெக்டாக 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ரொட்டிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மில்க் சட்னியும் ஆனியன் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து சட்னி ஒரு ஃபேமஸ் வச்சாங்க, சட்னி சட்னி வச்சு அப்போ ஃபஸ்ட் சட்னி ஒரு எடுத்து பார்க்கலாம். இது அதில் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா போட்டு சூப்பராக இருக்கு, குருணும் ஒரு டேஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு சாப்பிட்டா இல்லை, அப்புறம் ஒரு ஆடாக தான் இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்கலாம், இதோட ஃபேவரட் சாப்பிட்டு பார்த்துருவோம். கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. இப்போ சாப்பாடு கட்டி அடிக்கலாம். பட் ஆனால் நானுது இதனால கிரேவிக்கு வந்து தண்ணியாக இருக்குது. ஸோ நானும் தொட்டு சாப்பிடாம நீங்கள் மேலே ஊற்றி அதை ஊற விட்டு அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஏன்னா மனாயில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 5 நாள் தங்கியிருக்கேன். இந்த சாப்பாடுக்கே இங்கே சுவரே கிடைக்க மாட்டேங்குது. இல்லை சப்பாத்தி, நான், ரொட்டி இப்படிதான் சோறு கரைச்சா கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. ஸோ வந்து இப்போ இருக்கிறத வந்து சாப்பிட்லாம். பட் அங்கே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் ஆயிலாக இருக்குது. பட் ஆயிலாக நீங்கள் அதோட சேர்த்து சாப்பிடும் போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப 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 பயங்கரமாக இல்லை, பைசி கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ சிக்கன் வந்து தான் பார்ப்போம். ஸோ மொத்தம் 3 பீஸ் கொடுத்தாங்க. சார் கிட்டவா? ஸோ சிக்கன் பாருங்கள், குடும்போது சாஃப்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம நானோட நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு ரொட்டி. ஸோ ரொட்டி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லுவேன், நீங்கள் மேலே ஊற விட்டு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த கிரேவியை வச்சு நம்ம வந்து ஒரு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் நல்லா வந்துருக்குங்க, சந்தேஷம் நல்லா இருக்கு. ஓகே, ஸோ வந்தீங்கன்னா இங்கே மணாலி வந்தீங்கன்னா இதுக்கு அம்மா ஸ்டே பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, அதை மட்டும் பொறுத்துங்க. அதோட ஆடும்போது நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிட்டு ஃபிட் பண்ணுறேன். இருக்கு வச்சு அடுத்து நம்மளாம் பார்க்கலாம். இவங்க சிக்கன் பகடாவும் போடுறாங்க. சிக்கன் பகடாவும் டேஸ்ட் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க சிக்கன் பீஸாக பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். அதை வந்து அழகாக பகடா போட்டு சாப் பண்ணி மேலே பெப்பர் போட்டு அவங்களோட சாஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சாஸ்னால் சட்னி போட்டு கொடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கு இந்த பிளான் போட்டு நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த கடைக்கு பார்க்கலாம். சரிங்க, ஸோ அடுத்து வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பானி பூரி தான். பையா எக்ஸ்பிளே பையா, சிக்ஸ் பீஸ் 30 கேஸ், பட் 6 பீஸு. ஆனால் எக்ஸ்ட்ரா பீஸ் கேட்டு வாங்கிப்பேன். ஸோ வந்து 6 பீஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ நம்ம ஊரில் பானிபூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10 பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக மைக்கோட ஒர்க்காக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து பையா ஆனியன் ஸ்வீட் நீ ஆனி ஆனி ஆனியன் கத்தம் ஓகேவா? ஆஹா, ஆனியன் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ பானிபூரி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு மேம். பானி பரமா இருக்கு, படம்லாம் மச்சில்லுன்னு இருக்கு. ஆ, பானி பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பானி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பைக் பார்க்கிங் ஏதோ பிரச்சனை போல. ஸோ ரொம்ப முக்கியம் இல்லை, நாட்டு போயிடலாம். ஸோ வந்து பானி நல்ல காரம்.
பட் சில்லுன் இருக்கும், அதான் விஷயம். இதை பார்த்தீங்கன்னா உள்ள கணக்கு இப்போ கொண்டக்கால போட்டுருவாங்க, ஆன்லைன் நல்ல சூப்பராகும். ஸோ வந்து 6 பீஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா பீஸ் கிட்ட பையன் கொடுப்பாரு, அதை சீட் போட்டு மிஸ் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே சாப்பிட்டு பத்து கிலோமீட் பண்ணலாம். அங்கே ஆக்சுவலாக வந்து 270 ரூபாய்க்கு முதல் சாப்பிட்ருக்கோம். ஸோ 270க்கு சாப்பிட்ருக்கோம் கிட்டத்தட்ட. வந்து அந்த சாப்பிட்ட வந்து 4 டிக்கா வந்து 50, அது சாப்பிட்ட சிக்கன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 120 சிக்கன், ஒரு ரொட்டி நான் வந்து 1 ரொட்டி வந்து 10 ரூபா, ஸோ கிட்டத்தட்ட 40 ரூபா, ஸோ 160 ஆகாச்சு. அப்போ சாப்பிட்டு பானிபூரி பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சாரி 240 ரூபா இருக்கா இருக்குது. ஸோ 240க்கு நம்ம சாப்பிட்ருக்கோம், ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணாலி மால் ரோட்டில் போயிட்டுருக்கேன். மால் ரோட்டில் வந்து கொஞ்சம் ஃபுட்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே விற்கிற மோமோஸ் ரேட்டோட அவுட் சைடில் மோமோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் அவுட் சைடில் வந்து மோமோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மால் ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு சில வாங்கினாலே ஸோ ரேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம அடுத்த ஃபுட்டு தேடி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலாக பட்ஜெட் பண்ணி ஃபுட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பார்ப்போம். மால் ரோட்ல இருந்து கீழே இறங்கி வந்தோம். இன்னொரு கடை வந்து ஸ்பாட்ல இருந்து மோமோஸ் வெஜ் மோமோஸ் தான், கிட்டத்தட்ட வந்து 11 பீஸ் இருக்காங்க. ஸோ 11 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ரூபீஸ். ஸோ இதான் அந்த மோமோஸ். ஸோ மேலே பெப்பர்லாம் போட்டு அதை ஃப்ளேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 11 பீஸ் இருக்குது. அது 3 சட்னி கொடுத்துருக்காங்க, சில்லி மயோ. இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. இங்கே ஃபேமஸ் இருக்கிற கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகா போட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட் ராவா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அது அவ்வளோ சாப்பிங் பண்ணுங்க. வெஜ்ஜா இதில் வந்து பட்டாணி கேபேஜ் கேரட்டு இதெல்லாம் போட்டு ஆக்சுவலாக ஃப்ரைட் பண்ணாங்களா இல்லை? ஓகே ஆக்சுவலாக வந்து ஃப்ரைட் பண்ண பட்டி இது இருக்குல்ல பட்டாணி, அதுன்னு நினைக்கிறேன் போட்டு சூடாக ஊற்றுறாங்க. ஸோ சட்டம் சட்டை பார்க்கலாம் புரியுது. மால் ரோட்டை நீ வாங்கி வச்சுக்கோங்க, இத்தனை பீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வைப்போம். 100 ரூபா இப்போ 110 சொல்லுவோம், அதிகம் ரேட்டு உள்ள தள்ளி வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா சீப் ஃபுல்லாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மேக் பண்ண ஆளு ஒரு தான். ஸோ ஒரு பார்த்துங்க. ஸோ மால் ரோட்டில் வெளியே வந்தீங்கன்னா இந்த கடையை கட்ட அப்படி திருப்பு அப்படி திருப்பு அப்படி திருப்பு. ஸோ மாலோட எண்டிங் அது. ஸோ மால் எண்டிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்து போட்டு பக்கவாக இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு இன்றைக்கி நம்ம ஊரில் சென்னை மோமோஸ் கிடைக்கும், பட் ஆனால் வந்து இந்த கடையில் மோமோஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மைனஸோட அடை பார்க்கலாம். ஓகே இந்த தண்ணி ஆயிடுங்க, காரமாக காரமாக இருக்கும். ஓகே ஹலோ ரைஸ் ரைஸ் மோமோஸ் வந்தா எப்படி பாருங்க 80 ரூபீஸ் இங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 இது வரைக்கும் வந்து 320 ரூபா இருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு கப்பு 100 ரூபா ரபடி ரபடி வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது ரபடினா ஸ்வீட்டாக இருக்கும் அவ்வளோதான். நார்மலாக ஓவர் ஸ்வீட் இல்லை அது வரைக்கும் ஓகே. ஸோ வந்து 100 ரூபாய்க்கு அதிகம் தான், 100 ரூபா வந்து ரேட் அதிகம். அது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 100 ரூபா இந்த கப்பு.
நாங்கள் அந்த மால் ரோட்லேயே தாங்க பெரிய பிரச்சனை, நிறைய அதிகமாக இருக்கும். ஆனால் ரப்படி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளியே வாங்க கூட ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதுதான் குவான்டிட்டி. ஸோ பாருங்கள் அவ்வளோதான், ஆனால் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து 120 ஒரு 100 ஸோ 420 காலி ஆயிடுச்சு, பேலன்ஸ் 80 ரூபா இருக்குது. 80 ரூபாய்க்கு என்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணலாம் ஓகேங்களா? ஓகே ஷோர். இப்போ மால் ரோட்ல திரும்பி பேக் டு மால் ரோட்ல போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா 420 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம், 420 சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆள் ரெண்டு ஆளு சாப்பிடலாம் வச்சிங்கன்னா, மோமோஸ் வந்து 11 பீஸ் இருக்கு, ஆளுக்கு வந்து ஒரு 6 பீஸ் சாப்பிட்டா கூட, ஆளுக்கு 5-6 சாப்பிட கூட கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சிக்கன் ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரொட்டி வழி 4 2 ரொட்டி 2 பேர் சிக்கன் வந்து கரெக்டாக போயிருக்காங்க. அப்புறம் வந்து பானிபூரி இவர் போயிட்டு வந்து 6 பீஸு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட ஆளு டிக்கா அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பக்கத்தில் பாவு பஜ்ஜி இருந்தது, பாவு பஜ்ஜி ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அது நான் சாப்பிட்ட நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ வயிற்று இடம் இல்லை, லாஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மால் ரோடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மால் ரோடில் சாப்பிட்டேன், அது ரப்படி 100 ரூபா, அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க அது வரைக்கும் ஓகே. ஆனால் வந்து நம்ம கோயில் பிரசாதம் தருவாங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டிக்கு அப்படிலாம் பொங்கல் அது மாதிரி வந்து ஒரு குட்டி இதில் வந்து கொடுத்து உள்ள வாங்குறாங்க, ஒரு வாட் டு டூ, அதை வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே ஓகே தான், ரொம்பலாம் கிடையாது. ஸோ வந்து இந்த பேலன்ஸ் 80 ரூபா இருக்குது, 80 ரூபாய்க்கு என்ன பண்ணலான்றத பார்ப்போம் ஓகே. இப்போ சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே ஓகே தான். அந்த இடத்துல சிக்கன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஹாஹா ஹோஹோன்னு இல்லை ஓகே, ரைட் பைக் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பாடு பஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஹீ ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து சோறு தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ பார்த்துட்டு அடுத்த நாள் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் படம் பார்த்தேன். ஸோ வந்து 4 ஃப்ளேவர் போட்டுருக்காங்க, வெளியே சாக்லேட்டு, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச், பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா மாவான்னு போட்டு 50 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இவ்வளோ ஃப்ளேவர் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம், 50 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட வந்து 420 ரூபா ஆச்சு, பேலன்ஸ் 30 ரூபா இருக்குது. இந்த பொருளை என்ன பண்ணலான்றத பார்ப்போம். முடிஞ்சு நல்லா இருக்கு. ஆனா வந்து நம்ம ஊர் அங்கநாத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து 20 ரூபா நினைக்கிறோம், இங்க 50 ரூபா. ஸோ 50 ரூபாய்க்கு வந்து இவ்வளோதான் ஓகே. ஃபைனலாக வந்து 20 ரூபா பேலன்ஸ் இருக்கு, 20 ரூபா வந்து டெஸ்ட்டு, 4 டீ சாப்பிட்டு டே ஷார்ப் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் மணாலி வந்தீங்கன்னா இங்கே மால் ரோடு பக்கத்தில் உள்ள மால் ரோட்லேருந்து ஸ்டார்டிங் போகும்போது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 2-3 கடை இருக்கும், அந்த 2-3 கடையில் தான் அந்த எடுத்த வீடியோ எல்லாமே இருக்கும், ஐ மீன் எடுத்த அந்த எல்லா கடையுமே இருக்குது. இப்போ வந்து அதான் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஃபுட்லாம் வந்து ஓகே நல்லாயிருக்கு. நாளைக்கு வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடலாம், எப்படி பார்த்தீங்கன்னா வேறு ஃபுட் மாதிரி கவர் பண்ணி லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் கவர் பண்ணுவோம், இன்னும் ஒரு அந்த லோக்கலாக ஃப்ரைட் ரைஸு, நான், புல்சா இந்த மாதிரிலாம் கவர் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே இதில் வீடியோ முடிக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே காம், ஸ்டே பீஸ் அண்ட் பை.